வெல்கம் டு ராஜி அதிகம் சாலமீன் குழம்பு. சாலமீன் குழம்பு செய்ய என்னென்ன வேணும் பார்க்கலாம். சாலமீன் அரை கிலோ, தக்காளி 100 கிராம், சின்ன வெங்காயம் 150, குழம்பு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன், நல்லா 2 ஸ்பூன் கொடுக்கலாம், கல்லுப்பு, நல்லெண்ணெய், தேவையான அளவுக்கு தண்ணி, புளி இந்த அளவுக்கு, புளி கொஞ்சமாக போட்டால் போதும், இது குட்டி குட்டியாக உள்ள சாலமீன் டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், சின்ன வெங்காயம், வெந்தயம், சின்ன வெங்காயத்தை பொடியாக நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சேர்த்து நம்ம வந்து வரம்பு மிக்சியில் வந்து குறை பறிச்சுக்கணும். கல்லுப்பு, வெங்காயம் நல்லா வதங்கணும், வந்து கல்லுப்பு இருங்க, தக்காளி, இந்த பச்சை வடை போடுறதுக்கு நல்லா சுருளை வதங்கிடணும், வெங்காயம் தக்காளி, புளிக்கரைச்சல், குழம்பு மிளகாய் பொடி உடச்சு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூன்னால கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், சாலை மீன் போட்டுக்கலாம், புளிஞ்சுக்காய் போட்டுடலாம், சாலை மீனுக்கு இந்த மாதிரி புளிஞ்சுக்காய் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம், தக்காளி இருக்கு, புளிஞ்சுக்காய் சேர்த்துக்கனால சாலை மீன் வாங்கும்போது எப்பவுமே இந்த சின்ன சைஸாக பார்த்து வாங்கணும், ரொம்ப பெரிய சைஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. குட்டி சாலை மீன் தான் அந்த குழம்போட சாறு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுமாதிரி சாலை மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ் மீனும் டேஸ்ட், குழம்பு தனி நம்ம எப்படி சொல்லுமே டேஸ்ட் வந்துடும், எந்த மீனும் வாங்கும்போது நம்ம ஃப்ரெஷ் மீனாக வாங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மன அழுத்தத்தை குறைக்கூடிய அருமையான மீன் தான் இந்த சாலை மீன் சொல்லலாம். மேக்கா திருப்பி டேஸ்ட் அதிகம் உள்ள மீன் இந்த மீன். சாலை மீன் குழம்பு தண்ணியாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கட்டியாக கூடாது. இந்த குழம்புக்கு சிவப்பு சம்பா சாதம், அரிசி கொஞ்சம் வந்து பருவட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
பொடியரிசி சாப்பிடும்போது பருவத்தரிசி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். புரிஞ்சிக்காய் போடாதவங்க மாங்காய் பிடிக்கலாம். மாங்காய் போட்டு வச்சா அது ஒரு டேஸ்ட்டு, இந்த புரிஞ்சிக்காய் போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு. சூடான மீன்கள் ரெடி ஆயிடுச்சு. சால மீன் குழம்பு, சால மீன் குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த சால மீனில் என்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். விட்டமின் டி, ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ், கால்சியம், விட்டமின் பி டுவெல், அயன், அயோடின், சாம்பல் சத்து, புரோட்டீன், செலினியம், அமினோ அமிலங்களான அர்ஜினைன், டாரைன் போன்ற சத்துக்கள் உள்ளன. அதே மாதிரி இந்த மத்தி மீன் சாப்பிடும்போது கண், இதயம், நீரிழிவு, எலும்பு மற்றும் உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் நன்மையடையும். இந்த மத்தி மீன் சாப்பிடும்போது வீக்லி ஒரு டூ டேஸாவது வந்து மத்தி மீன் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கூடிய தன்மையோட இம்யூனிட்டி பூஸ்டிங் உள்ளது இந்த மத்தி மீன் சொல்கிற சால மீன். ஒமேகா த்ரீ ஃபேட்டிஸ்ட் அதிகம் இருக்கிறதுனால இதய நோய் ஏற்படும் வாய்ப்பை குறைச்சி நமக்கு வந்து இதய நோய் வராமல் தடுக்கூடிய தன்மை உடையது இந்த சாலமீன். அதே மாதிரி வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த சாலமீனுக்கு உண்டு. அதே மாதிரி முடிவுதல் பிரச்சனை உள்ளவங்க இந்த சாலமீனை தொடர்ந்து சாப்பிட்டுக்கலாம். முடிவுதல் பிரச்சனை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒமேகா த்ரீ ஃபேட்டிஸ்ட் அதிகம் இருக்கனால கெட்ட கொழுப்பு கரைச்சி வெளியேற்றும். அதே மாதிரி ரத்த நாளங்கள் படுத்துக்கும் கொழுப்பு கரைச்சி ரத்த ஓட்டத்தை சீராகும், இதய நோய் ஏற்படும் வாய்ப்பு குறைவு இந்த மீனை சாப்பிடும்போது, சால மீனை சாப்பிடும்போது. இந்த சால மீனில் வந்து விட்டமின் பி டுவெல் அதிகம் இருக்கனால இதய பாதிப்பிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி இதயம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதில் வந்து விட்டமின் பி டுவெல் அதிகம் இருக்கனால அயோடின் இருக்கனால முன் கழுத்து கலர் நோய் வராமல் தத்துக்கலாம். அதே மாதிரி சாலமீன் தான் ஸ்கின்னுக்கு தேவையான சத்துக்கள் பெறப்படுது. ஸோ வந்து இந்த சாலமீன் சாப்பிடும்போது தோல் ஆரோக்கியமாக இருக்கும், பளபளப்பாகும். தோல் ஆரோக்கியம் மேம்பட இந்த மத்தி மீனை வந்து மத்தி மீன் சொல்லி சாலமீனை சாப்பிட்றலாம். இந்த சாலமீன் சாப்பிடும்போது கண் பார்வை திறன் மேம்படும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து குழம்பா சாப்பிடும்போது தான் வந்து சத்துக்கள் முழுமையாக பெறலாம். ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ஓரளவு பாதி பாதி சத்து கிடைக்கும். ஆனால் ஃபுல் டீப் ஃப்ரை பண்ணலன்னா அந்த சத்துக்கள் வீணாகும். சக்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடக்கூடிய அருமையான மீன் சொல்லலாம் இந்த சாலமீன். இந்த சாலமீன் சாப்பிடும்போது கண் பார்வை திறன் மேம்படும். அதே மாதிரி கண் பார்வை திறன் அதிகரிக்கும், தோல் பளிச்சென்று நகங்கள் உறுதியாகவும் கண் பார்வை தெளிவாகவும் இருக்கும். இந்த சாலமீன் சாப்பிடும்போது இந்த சாலமீன் நச்சுக்கள் இல்லாத மீன் சொல்லலாம். சில மீனில் வந்து பாதரசம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அது உடம்பு கிடையாது. இந்த மீனில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதனால் குழந்தைகள் வந்து பெரிய வரைக்கும் எவ்வளோ நாள் சாப்பிடலாம், அவ்வளோ அருமையான மீன் சொல்லலாம் இந்த சாலமீன் சொல்கிற இந்த மத்தி மீன். இந்த சாலமீனை தொடர்ந்து சாப்பிடும்போது டோபமீன் உற்பத்தி அதிகரி செய்து மன அழுத்தம் வராமல் தடுத்துக்கலாம். அதே மாதிரி மன அழுத்தம் நீங்கும், மனச்சோர்வு நீங்கும், தூக்கம் நல்லா வரும், மூளையில் நினைவாற்றல் மேம்படும், மூளை செயல்பாடு அதிகரிக்கும், மூளை சுறுசுறுப்பை எங்கே செய்யும், டோபமின் உற்பத்தியை அதிகரிக்க செஞ்சு இந்த மீனை சாப்பிடும்போது வந்து டோபமின் உற்பத்தியை அதிகரி செய்து மனதை எப்போதும் ரிலாக்ஸ்டாக வைக்க செய்யக்கூடிய மீன் சொல்லலாம் இந்த சாலமீன். இந்த சாலமீன் சாப்பிட்றவங்க எப்போவுமே மனம் அமைதியாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் இந்த மீனை சாப்பிடும்போது. இந்த மீனில் இரும்பு சத்து நிறையா இருக்கனால மட்டன் சாப்பிட்றனால நம்ம கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துக்களையும் பெறலாம் இந்த மீனை சாப்பிடும்போது. வயதானவர்கள் சாப்பிடக்கூடிய அருமையான மீன் சொல்லலாம். ஏன்னா வயதான காலத்துலேருந்து அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவும் கோப்படுற தன்மை இருக்கும். அந்த கோப்படுற தன்மையை குறையக்கூடிய தன்மை வந்து இந்த இந்த சால மீன் கொண்டு இந்த மீனை சாப்பிடும்போது வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, மனம் அமைதி வரும். வயதானவர்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க சாப்பிடக்கூடிய மீன் சொல்லலாம் இந்த மீனை. சால மீன் சத்துக்கள் பார்த்தாச்சு. சால மீன் குழம்பு செஞ்சு கட்டின வீடியோ பிடிச்சிருந்தோம்னா
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கிறது பார்க்க வந்துடும். இந்த குட்டி சால மீன் குழம்பு எப்படி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாங்காய் போட்டோ இல்லை புளிஞ்சிக்காய் போட்டோ நம்ம சால மீன் வச்சிட்டோம்னா அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம காம்பினேஷன் வந்து சாப்பாடு நல்லா அரிசி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறு அரிசியாக இருக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் வித விதையாக வடிக்கணும், குழையக்கூடாது. சுட சுட இருக்கணும் சாதமும். சுட சுட இப்படி சாதம் போட்டு நான் இந்த மாதிரி சப்பிச்ச மாதிரிச்சுன்னா சாதம் கொஞ்சம் கூட கொஞ்சம் சாப்பிடுவேன் இந்த மீன் குழம்புக்கு. ராஜி ஆதித் உங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கிறதே பாருங்கள். சால மீன் குழம்பு எப்படி செஞ்சுக்கலாம். இதில் போகிற புளிஞ்சிக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழம்பு கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊற்றலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். தண்ணியாக பார்த்தீங்களா நிறைய ஊற்றிக்கலாம். என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜியாதித் ஹோம்க்கு